வாழ்வாதாரத்திற்காக வேற வழி இல்லாம நாங்க வந்து வெளியில வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதலமைச்சர் தரப்புல சொல்கிற போது மக்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வு இல்லை, அலட்சியம் இன்னும் இருக்கு, முகக்கவசம் கூட அணியறது இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஐசிஎம்ஆர் போன்ற நிறுவனங்க அமைப்புகள் எல்லாம் சொல்லுகிற போது சமூக பரவலாக மாறல அப்படின்னாலும் கூட பாதிப்பு அதிகமாகி கொண்டே தான் இருக்கு, லாக்டவுன் அறிமுகப்படுத்தினதுனால தான் நாம வந்து பாதிப்பை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. இப்போ இங்க பொது முடக்கம் தேவைன்னா வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், பொது முடக்கம் இருந்தா கொரோனா பரவல் கிட்டத்தட்ட 30-40% அளவுக்கு கட்டுப்படுத்தப்படும். உங்களுடைய பார்வை? அதாவது முதலமைச்சர் அவர்கள் பேசினது எனக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. மக்கள் நெருக்கமாக இருக்கிறார்கள், அதிகமாக இருக்கிறார்கள் என்பது சென்னையை பொறுத்தவரையில முக்கிய காரணம் என்று அவர் குறிப்பிடுகிறார். இருக்கிற நிலைமையை எப்படி சமாளிப்பது என்பதுதான் ஒரு அரசின் திறமையே தவிர, இப்படி எல்லாம் இருக்கிற மக்கள் இருக்கிற காரணத்தினால் நெருக்கமாக இருக்கிற காரணம் வராமல் போய்விட்டது என்பது இப்போது பொருந்தாது. இப்ப கடைசியாக செய்தியாளர் சொல்லுகிற போது சொன்னார், ரேஷன் கார்டுக்கு 2 முகக்கவசம் என்பதற்காக 13 கோடி முகக்கவசத்திற்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. எத்தனை நாட்களுக்கு பிறகு இது செய்யப்படுகிறது என்றால் 80 நாட்களுக்கு பிறகு. பயத்திலேயே பெரிய பயம் எதென்றால் உயிர் பயம்தான். எல்லா மக்களுக்கும் இன்றைக்கு உயிர் பயம் பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் வாழ்பவனுக்கும் சரி, நம்முடைய குடிசை மாற்று வாரியத்திலே வாழுகின்றவருக்கும் சரி, இந்த உயிர் பயத்தால் அவரவர்கள் எச்சரிக்கையாக இருக்கத்தான் விரும்புகிறார்கள். உயிர் உணவோடு சம்பந்தப்பட்டது, உணவு வருமானத்தோடு சம்பந்தப்பட்டது, வருமானம் வேலையோடு சம்பந்தப்பட்டது, வேலை வெளியில் வருவதோடு சம்பந்தப்பட்டது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசு 1000 ரூபாய் அறிவித்தார்கள், அறிவித்தவரையில பாராட்டுக்குரியது. ஆனால் பல்வேறு எதிர்கட்சிகள் எல்லோரும் சமூக ஆர்வலர்கள் உட்பட 7500 ரூபாய் நீங்கள் வந்து ஒரு குடும்பத்திற்கு 6 மாத காலத்திற்கு நீங்கள் வழங்க வேண்டும், வழங்கி இந்த காலத்தை பயன்படுத்தி மாற்று மருந்து கண்டுபிடிக்க அல்லது தடுப்பு கண்டுபிடிக்க அல்லது மக்கள் இந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவதற்கு தேவையான உபகரணங்களை அவர்களுக்கு வழங்க, சொல்லப்போனால் டாக்டர்களுக்கு நர்சுகளுக்கே வழங்கப்படவில்லை என்று பரவலாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த புள்ளி விவரங்களை பொறுத்தவரையிலே சென்னையிலே அதிகம், 76%, மரணத்திலே 62% என்ற புள்ளி விவரங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ்லீடிங். அதாவது எல்லா பகுதியிலும் சமமான அளவிலே நீங்கள் வந்து பரிசோதனை செய்துவிட்டு சமமான பரிசோதனையில இப்படி இப்படி வருகிறது என்று நீங்கள் சதவீதம் போட்டால் சரி, சென்னையிலே அதிகம் பரிசீலனை செய்தால், சென்னையிலே மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பரிசீலனை செய்தால் அது கூடுதலாக தெரிகிறது என்பதுதான். மற்ற இடங்களிலே இல்லை என்பதோ, மற்ற இடங்களிலே குறைவு என்பதோ, மற்ற இடங்களிலே இருப்பவர்கள் வெளியே சுத்தலாம் என்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுப்பதோ அதுவும் சரிப்படாது. சென்னையிலே ஒரு பெரிய பீதியை உண்டாக்கி கொண்டிருப்பதும் செயல்படாது. அதாவது பொது முடக்கம் என்பது 40-70 நாட்கள் கிட்டத்தட்ட பொது முடக்கத்திலே நாம் இருந்தோம். மிக கடுமையாக பொது முடக்கம் தமிழகத்திலே அமுல்படுத்தப்பட்டது. காவல்துறை எல்லா இடங்களிலும் நின்று இளைஞர்களை அவர்கள் போக விடாமல் தடுத்தது, பல இடங்களிலே அடித்தது, பல இடங்களிலே தோப்புக்கரணம் போட வைத்தது, இதெல்லாம் நாம் அறிவோம். அதெல்லாம் சரி, நம்முடைய தேவைக்காக பண்ணினார்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொண்டோம். இத்தனைக்கு பிறகுதான் இப்போது இது அதிகரிக்கிறது, கூடுகிறது என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதனால பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய அரசு இதை தடுப்பதற்குரிய அந்த நடவடிக்கைகளிலே போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போது 13 வாகனங்களிலே நடமாடும் சோதனை செய்யப்போகிறோம் என்று அறிவித்திருக்கிறது. இதுவெல்லாம் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 மாதத்திற்கு முன்பு நீங்கள் செய்திருக்க வேண்டும், இன்னும் கூடுதலான வாகனங்களிலே செய்திருக்க வேண்டும். இப்போதும் கூட பரிசோதிக்கும் அளவு குறைவு, எண்ணிக்கை குறைவு. இதை குறைத்து நீங்கள் தடுத்தால் ஒழிய இதை எப்படி நாங்கள் குறைக்க முடியும்? எல்லா நோய்களும் பலவிதமான, வெறும் ஜலதோஷமே இது போல வேகமாக தொற்றக்கூடியதுதான். மக்கள் அதனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மற்றது செய்கிறார்கள். ஆனால் இது உயிரை கொள்ளுகிறது என்கிற பிரச்சனை. அரசு ஒருவேளை இது வந்து விடுமானால், இந்த தொற்று ஒருவரை பற்றி கொள்ளுமானால் அவர் காப்பாற்றப்படுவார் என்பதை உறுதி செய்வதற்கான ஏற்பாடு கூட முழுமையாக இன்று வரை இல்லை. பட்டு இல்லை, மற்றது இல்லை என்பதெல்லாம் வருகிறது. யாராவது இதை விமர்சித்தால் அவர் மீது நடவடிக்கை தான் அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறதே தவிர, சீரிப்பாய்கிறதே தவிர, அதையெல்லாம் இன்னும் தீவிரமாக கவனிப்பதற்கு சென்னையிலேயே போதுமான ஏற்பாடு இல்லை என்கிற குறை இருக்கிறது. ஆகவே அரசு பொது முடக்கம் தேவையா என்று கேட்டால், பொது முடக்கம் தேவை, இன்னும் ஒரு 15 நாட்கள் இருந்தால் இதை இந்த அளவுக்கு நாங்கள் கட்டுப்பிடித்து விட முடியும், எல்லாம் நெருக்கத்தில் வந்துவிட்டது என்கிற எண்ணம் இருந்தால் அரசு செய்யலாம். அதை பற்றி நமக்கு ஒன்றுமில்லை, ஏனென்றால் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். ஆனால் அதற்கான உத்தரவாதம் என்ன? என்னுடைய கேள்வி, 70 நாட்களாக பொது முடக்கம் இருந்தது, கடுமையாக அமுல்படுத்தப்பட்டது, ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது? மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி? பாதிப்பு குறைஞ்சிருக்குன்ற எனக்கு தெரிய லட்சக்கணக்கான தொழிலாளிகள் இன்றைக்கு கொலை பட்டினி குற்றூராய் இருக்கிறார்கள். எனக்கு ஏராளமான தகவல் வருகிறது, போன் வருகிறது, வருமானம் இல்லை, வேலைக்கு போக முடியவில்லை, 3 மாதமாக பிள்ளை பட்டினி, குழந்தை பட்டினி, நான் பட்டினி, வீட்டு வேலை செய்து கொண்டிருந்த பெண்களுக்கு கூட வேலை இல்லை,
வாடகை கட்டணம், இந்த அந்த அந்த கஷ்டங்களை நீங்கள் கேட்டால் என்ன நாடு இதுதான் நமக்கு தோன்றுகிறது. புலம்பெயர் தொழிலாளிகள் பட்ட அவசியம் நீங்கள் பார்த்தீர்கள். செத்தாலும் பரவாயில்லை, நான் என் ஊரில் போய் சாகிறேன் என்று அவர்கள் போனார்கள். இவ்வளவு காலம் எடுத்த பிறகு இது வருகிறது என்பதை அரசு கொண்டு உணர்ந்து வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒன்று. இந்த முகக்கவசம் உள்பட அரசு வழங்கியிருக்க வேண்டும், இந்நேரம் வழங்கியிருக்க வேண்டும். முகக்கவசத்தை கூட 250 ரூபாய் ஒரு முகக்கவசம், மெடிக்கல் முகக்கவசம் என்றால் 250 ரூபாய் என்றெல்லாம் இன்றைக்கு சந்தையில விட்டுக் கொண்டிருக்கிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். உலக சுகாதார தலைவர் சொல்லுகிறார், 3 அடுக்கு உள்ள முகக்கவசத்தை போட்டால்தான் புண்ணியம். நீங்கள் கர்சீப்பை கட்டினீர்கள், துணியை கட்டினீர்கள், துணியிலே முகக்கவசம் போட்டீர்கள் என்றால் அது உங்களை காப்பாற்றுறது என்று அறிவிக்கிறார். இப்படி இந்த இந்த தகவல் நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு பொங்கொழி மேடம் சொன்னதை போல இளைஞர்களை பாதிக்காது என்று ஒருவர், இளைஞர்களையும் பாதிக்க மட்டும் ஒருவர், குழந்தைகள் சாக மாட்டார்கள் என்று ஒருவர் பாதிப்பு, இந்த தகவல்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எல்லாமே மிஸ்லீடிங், இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஜனங்களை காப்பாற்றுவதற்கு ஜனங்க கையில பொறுப்பு இருக்கா? பொறுப்பு இருக்கு, நிச்சயமா பொறுப்பு இருக்கு. ஆனா அதை சொல்லி அவர்கள் மீது குற்றம் சொல்லி அரசு தப்பித்துக் கொள்ள கூடாது. அவர்கள் வீட்டிலேயே இருப்பதற்குரிய வாய்ப்பை வசதி அவர்களுக்கு நாம் தர வேண்டும். ஏழை ஜனங்க என்ன செய்வாங்க, இல்லாத ஜனங்க என்ன செய்வாங்க? இன்னைக்கு வேலை செஞ்சாதான் இன்னைக்கு சோறு. காலையில வேலைக்கு போனா 6 மணிக்கு கூலிய வாங்கி 7 மணிக்கு வீட்டுக்கு வந்து அரிசியை பொங்கி 9 மணிக்கு பிள்ளைக்கு சோத்து போட்டு படுக்க வைக்கிற குடும்பம் தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான குடும்பங்கள். ஒரு கட்டுமான தொழிலாளி என்ன செய்வான், ஆட்டோ தொழிலாளி என்ன செய்வான்? அப்படி இருக்கிற இந்த கோடிக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஊரடங்கு என்பது எந்த அளவுக்கு பயன்படும்? அவங்க தான் சொல்றாங்க, எங்களை விடுங்க சார், நாங்க வந்து நாங்க பொழைச்சாகணும், பச்சியில சாகவா, பட்டியல சாகவா? அப்ப இது வந்து ஒரு முரண். தேவை, ஊரடங்கு தேவைப்படுகிறது, ஆனால் ஊரடங்கு இருந்தால் உயிர் போகும் என்கிற நிலைமை, பசியால் என்கிற நிலைமை இருக்கிறது. இந்த முரணை சமாளிப்பதிலே அரசின் பொறுப்பு மிக மிக முக்கியமானது. ஜனங்கிட்ட குற்றம் கண்டுபிடித்து புண்ணியம் இல்லை. அதே போல் வசந்தகுமார் அவர்கள் குறிப்பிட்டதை போல இனிமேலாவது வீட்டு வசதி, மற்ற வசதி, இதையெல்லாம் இப்போது கண்ணகி நகரிலே குடியிருப்பு இருக்கிறது, பெரும்பாக்கத்திலே குடிசை மாற்று குடிசையில குடியிருந்தவர்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடங்களை போய் பாருங்க நீங்க, அங்கே மிக மிக நெருக்கமாக ஒரு 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 200 சதுர அடிக்குள்ளே 3 பேர் 4 பேர் வாழக்கூடிய குடியிருப்புகள் தான். அங்க கிட்டத்தட்ட 50,000 பேர் ஒரு சின்ன இடத்துல கண்ணகி நகர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு அரசு உருவாக்கக்கூடிய குடியிருப்புகள், அரசு இதுல எல்லாம் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுக்க வேண்டும். ஆரோக்கியமாக வாழத்தக்க ஒரு நிலைமை உண்டாக்க வேண்டும். துணைக்கோள் நகரம், அந்த நகரம் மட்டும்தான் சிறப்பா இருக்கும், அந்த நகரத்துல மட்டும்தான் 40 அடி வீதி இருக்கும், கண்ணகி நகர்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்காது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆகவே அரசினுடைய பொறுப்பு மிக அதிகமாகிறது. எங்கே பொது சுகாதாரம் சிறப்பாக இருக்கிறதோ அங்கே இது மிக சிறப்பாக சமாளிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒண்ணு கேட்கிறேன், நியூசிலாந்துல வந்து அல்லது பிஜி தீவுல பல நாடுகள்ல தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்துல 70% அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது, 30% நீ போட்டு கொடுத்துரு. ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, வேலைக்கு வர இயலாத அல்லது ஆலைக்கிலே மூடி இருக்கிற அல்லது லாக்டவுன்ல இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்கணுமா வேண்டாமா என்பதை அரசு சொல்ல முடியாது. அவங்க நினைச்சா கொடுக்கலாம், இல்லாட்டா கொடுக்காம போலாம். தொழிலாளி முதலாளி சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்க பேசி தீர்த்துக்கிட்டோம் என்று உச்ச நீதிமன்றமே சொல்லுகிறது. பிறகு என்ன பாதுகாப்பு? தொழிலாளி வேலைக்கு தான் போக வேண்டும்,